இவர்களுக்கு மறுமகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சூப்பரான அப்டேட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அதிகப்படியான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதிப்பிற்கும் அதிகரிக்கும் குறிய வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சர் அவர்கள் ஒரு நியூஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இதுக்குண்டான ரேஷன் கடைக்குண்டான ரிசல்ட், அதாவது ரிசல்ட்டுக்குண்டான பட்டியல் நாங்கள் வந்து வெளியிட போகிறோம். அது எப்போ என்னன்னு சொல்லிட்டு நான் மறுதேதி அறிவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருந்தாரு. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்வர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடி ஜீவோ ஒன்று பாஸ் ஆகுது. இப்படி வந்து ஆறு மாதங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே எப்போனாலும் இப்போ கூட அதை கொண்டு இன்டிமேஷன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் வந்து இது பண்ணி இந்த 6 மாதத்துக்குள்ளே எங்களுடைய இதை எல்லாமே நீங்கள் வந்து முடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த 6 மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இந்த ரேஷன் ஜாப்புக்கு. அப்படி சப்போஸ் 6 மாதம் கழிச்சும் போட முடியல அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு வந்து ஜீவோ பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு குறைவு தான். ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் சுச்சுவேஷன்லாம் வரத்துக்கு கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து இன்னும் ஒரு சில நாட்களில் போட்டுருவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கும் ஒரு சில மாவட்டங்களுக்கு அப்டேட் பண்ணுறோங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அமைச்சர் பார்த்த வீடியோ வந்து பார்த்தேன், அவங்க கேட்ட வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இறுதி பட்டியலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து வெளியிட போகிறோம். அதில் வந்து யார் யாரெல்லாம் பாஸ் ஆகியிருக்காங்க, யார் யாரெல்லாம் இந்த ரிசல்ட்டுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே அதில் ஏ டு விஜிட் வந்துடும். அதை பார்த்தாவே உங்களுக்கு வந்து டீட்டெயிலான விளக்கம் ஒன்று கிடைச்சிரும். அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரைவில் அப்டேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அங்கே வந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி இதை என்ன பண்ணலாம், எப்படி ரிசல்ட்டை வெளியிடலாம், உடனடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டை வெளியிட சொல்லி உத்தரவு கொடுத்துட்டாங்க. ஆனால் எப்படி வெளியிடணும் என்னென்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை இருக்காங்க. அதனால் வெப்சைட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு